ஹெட்லைன்ஸ் டிவிக்கு எண்ணெய் நிபுணர் சதீஷ்ராவின் வணக்கங்கள். இந்த பதிவுல டிசம்பர் 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பார்ப்போம். நம்ம வழக்கம் போலவே இந்த முறையும் 1 to 31 தேதிகள் வரைக்கும் பிறந்தவர்களுக்கு மாத்திரமல்லாமல் அந்தந்த எண்களுக்குரிய ராசி அம்சத்தின்படியும் இந்த பலன்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில தான் நான் வந்து ரொம்ப டீட்டெயில்டா அந்த பலன்களை சொல்ல போறேன். அதோட வேற ஒவ்வொரு முறையும் நான் வந்து சொல்ற மாதிரி உங்களுக்கான இலவச பொது பலன்கள் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் பிறந்த தேதியின் கூட்டிய எண்ணிற்கும் தற்போது உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய பெயர் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்குது அப்படிங்கக்கூடிய இலவச பொது பலன்களையும் நான் வந்து கொடுக்கறதா இருக்கேன். அதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த வீடியோவுடைய எண்ட்ல வரும். அதையும் டீட்டெயில்டா கேட்டு அதன்படி செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கான இலவச பொது பலன்கள் நான் அனுப்பி வைப்பேன். இந்த மாத பலன்களை பொறுத்தவரை ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா நல்லது செய்யக்கூடிய தேதிகள் அப்படிங்கறத பத்தி நான் டீட்டெயில்டா சொல்லுவேன். அந்த தேதிகள்லாம் நான் சொல்லியிருக்கிறதுபடி நீங்க வந்து செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் வந்து அதற்குரிய நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைப்பதை நீங்கள் அனுபவபூர்வமாக காணலாம். அதனால பலன்களை முழுமையாக பார்த்து அதன்படி செயல்படுங்க. நிச்சயம் வந்து நிறைய நன்மைகளை நீங்கள் பெறலாம். செவ்வாயின் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட 9, 18, 27 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும் செவ்வாயின் ராசி வீடுகளான மேஷம் மற்றும் விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களும் இந்த பலன்களை பார்த்து பயன்பெறலாம். டிசம்பர் 2021 உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? இந்த மாதத்தின் துவக்கமே செவ்வாயின் ஆதிக்கத்துல தான் தோங்குது, 9ஆம் ஆதிக்கத்துல தான் தோங்குது. இது எப்படி உங்களுக்கு நல்லா இல்லாம போகும்? இந்த மாதம் வந்து உங்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு மாதமாக இருக்கிறதோட உங்களுக்கான எல்லா நல்ல மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயங்கள் நிகழ்ந்தரப்போகுதுன்னு சொல்லலாம். பண வருவாயையும் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இது இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். வரக்கூடிய புத்தாண்டிற்கான மிக முத்தாய்ப்பான ஒரு நல்ல மாதமாக இது இருக்கிறதுனால உங்களுடைய முந்தைய குழப்பங்களையும் ஃபெயிலியர்ஸையும் நீங்க இந்த மாசத்தோடு எடுத்துட்டு வந்துட்டு நீங்க உங்களுடைய முயற்சிகளை மட்டும் கைவிடக்கூடாது. நீங்க உங்க மனதை தெளிவாக வைத்துக்கொண்டு உங்களுடைய முயற்சிகளை சிறமேற்கொண்டு செய்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாசத்துல பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், பெரிய ஒரு கோல் அச்சீவ்மெண்ட் இது எல்லாமே நிகழக்கூடிய வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் இந்த மாதம் உங்களுக்கு உருவாக்கி தர காத்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நீங்க சென்ற மாதத்துல உங்களுக்கு பெரிதாக வியாபாரம் நடக்காம உங்களுக்கான ஃபெயிலியர்ஸ் ஆச்சு நீங்க ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். ஆனா இந்த மாசத்தை பொறுத்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத வகையில உங்களுக்கான உதவிகள் கிடைக்க பெறுவது, புதிய ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணுவது, இருக்கக்கூடிய ஆபீஸையே ரெனோவேட் பண்ணி பெரிதாக மாற்றக்கூடியது, இது போன்ற ஒரு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அதுலயும் குறிப்பாக ஒரு புதிய ஒரு பிசினஸ் தோங்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் வந்துச்சுன்னா தாராளமா எடுத்து செய்யுங்க. வரக்கூடிய வருடங்கள் வரக்கூடிய புத்தாண்டுல முதல் மாதத்திலிருந்தே உங்களுக்கான நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்க ஆரம்பிக்கும். உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் இருக்கிற இடத்திலேயே உங்களுக்கு நிறைய குறைகள் இருந்திருந்திருக்கலாம், உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காம இருந்திருந்திருக்கலாம், சம்பள உயர்வு கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்டு இருந்திருக்கலாம். ஆனா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நிலையெல்லாம் மாறி உங்களுக்கான வருவாய் உயர்வதோட உங்களுக்கான ரெக்கக்னிஷன் கிடைச்சி நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல ஒரு ஸ்தான பலத்தை உங்களுடைய இடத்திலேயே நீங்க தற்போது வேலை பார்க்கக்கூடிய இடத்திலேயே நீங்கள் அடையலாம். இன்னும் சில பேர் வந்து வேற ஒரு பெரிய நிறுவனத்திற்கு செல்லலாம்னு முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. தாராளமா அதுக்கான ஒரு நல்ல கால் ஃபார் உங்களுக்கான நல்ல ரிசல்ட்ஸ் வரவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், நீங்கள் விருப்பப்பட்ட பொருட்களை வாங்கி மகிழலாம். இன்னும் சொல்ல போனா நீங்க இவ்வளவு நாள் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்த விஷயங்கள் உங்களுக்கு பரிசு பொருட்களாக கூட கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இருக்க போகுது. மனதிற்கு இனிய விஷயங்கள் நடந்துருவது, மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்க அதற்கான முயற்சி எடுக்காமலேயே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் வாரத்தில் 1ஆம் தேதி, 3ஆம் தேதி இந்த 2 தேதிகள் நீங்கள் புதிய விஷயங்களை துவக்குவதற்கும் வைத்துக் கொள்ளலாம். இந்த தேதிகள் உங்களுக்கு கேஷ் ஃப்ளோவும் நல்லா இருக்க போகுது. நீங்க எதிர்பார்த்து காத்திருந்த இவ்வளவு நாள் கிடைக்குமா கிடைக்காதான்னு நினைச்சிட்டு இருந்த அமௌண்ட் கூட இந்த தேதிகள்ல உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். இதுல 4ஆம் தேதியும் 7ஆம் தேதியும் பிரயாணத்திற்கும் பிரார்த்தனைக்கும் நீங்கள் ஒதுக்கி கொள்ளலாம். இந்த தேதியில ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு சென்று தெய்வ வழிபாடு செய்வது, உங்களுக்கான பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய ஒரு நல்ல நாளாக அது அமைதுங்க. இந்த தேதியில உங்களுக்கு நிச்சயம் வந்து ஒரு தெய்வ சங்கல்பம்னு சொல்லுவோம், அதாவது தெய்வ அனுகூலங்கள் அதிகமாக கிடைக்கும், பெரிய ஒரு மகான்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த தேதிகள்ல அமையும். 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 9ஆம் தேதி 18ஆம் தேதி இந்த 2 தேதிகளும் உங்களுக்கான
ஒரு நல்ல அனுகூலமிக்க ஒரு நாட்களாக அமையுது. அதுலேயும் குறிப்பாக 9ஆம் தேதி கேஷ் ஃப்ளோ அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக அமையுது. 3ஆவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 16ஆம் தேதி ஏதேனும் ஒரு புதிய விஷயங்களை தோங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த தேதியில அதை அமைச்சுக்கோங்க, அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்கும். 21ஆம் தேதி உங்களுக்கான பொருளாதார அபிவிருத்தியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையுது. ஏதேனும் உங்களுக்கு வர வேண்டிய தொகை இருந்துச்சுன்னா இந்த தேதியில அது உங்க கைக்கு கிடைக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அதற்கான ஃபாலோ அப்பை மட்டும் நீங்க மேற்கொண்டிருக்கணும். ஒரு அமௌண்ட் உங்களுக்கு கைக்கு கிடைக்குதுன்னா அது உங்களுடைய உழைப்பின் மூலமாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு வந்து சேர வேண்டிய தொகையாக அது இருக்கலாம். ஸோ வந்து சேர வேண்டிய தொகையாக இருக்கிற பட்சத்தில் அந்த பணத்திற்கான ஃபாலோ அப்பை நீங்க முன்கூட்டியே செய்து வச்சிருக்கணும். அப்படி செய்து வச்சிருக்கீங்கன்னா இந்த தேதியில உங்களுக்கான பணம் வந்து சேரும். அதே போல இந்த 3ஆவது வாரத்தில் 16ஆம் தேதியும் 22ஆம் தேதியும் குலதெய்வ வழிபாடு விடுபட்ட பரிகாரங்களை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு நிச்சயம் அனுகூலங்களை ஏற்படுத்தும். 4ஆவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக 2 தேதிகள், 25ஆம் தேதி அப்புறம் 30ஆம் தேதி, இந்த 2 தேதிகளை மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய நல்ல விஷயங்கள் காத்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த தேதிகளில் ஒரு புதிய முயற்சிகளை முன்னெடுப்பது, குடும்பத்தோட ஒரு வெளியூரோ அல்லது ஒரு சுற்றுலா தலத்திற்கோ சென்று வருவது போன்ற ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நிகழும். பொருளாதாரத்திற்கும் ஏற்ற ஒரு நாளாக இந்த 30ஆம் தேதி அதில் குறிப்பாக அமையுது. 24ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான ஒரு வெளியூரில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோமே, அன்றைய தினம் வந்து உங்களுக்கான குட் நியூஸ் கிடைக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு பெரிய ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வருவது, இருக்கக்கூடிய ஒரு சேவிங்ஸ் வந்து பெரிய அளவுக்கு அப்ரிஷியேட் ஆகிருக்கிற போன்ற ஒரு நல்ல ஒரு குட் நியூஸ் வரலாம். அல்லது வீட்டில் வந்து வரன் தேடிட்டு இருக்கீங்க உங்க பிள்ளைகளுக்கு அப்படின்னா அன்றைய தினம் வந்து அந்த பார்த்துட்டு இருந்த அலைன்ஸ் வந்து உறுதிப்படுத்துவதற்கான செய்திகள் வந்து சேரலாம். இது போன்ற விஷயங்கள்லாம், மனதிற்கு இனிய விஷயங்கள்லாம் 24ஆம் தேதி நிகழும். ஸோ இந்த இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த தேதிகளில் இதற்கான முயற்சிகள்லாம் முன்னிடுங்க. இதில் 27ஆம் தேதி குறிப்பாக 27ஆம் தேதி நீங்க வந்து குலதெய்வ வழிபாடு செய்வதோ, குடும்பத்தோட உங்களுடைய இஷ்டதெய்வ கோயிலுக்கு சென்று வருவதோ, அல்லது நீங்கள் வீட்டிலேயே அமர்ந்து உங்களுடைய பிரார்த்தனைகளை தியானமாக முன்வைக்கும் பொழுதோ, இது எல்லாமே நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்புங்கிறது அமையுது. இப்போ நான் இங்கே நான் சொல்லியிருக்கிற தேதிகள் எல்லாமே வந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்கக்கூடியது. இதை நீங்கள் குறித்து வைத்து கொண்டு இதன்படி செயல்பட்டாலே பாதி வெற்றி உங்களுக்கு நிச்சயம் வந்து கிடைக்கும். அதனால் இங்கே நான் சொல்லியிருக்கிற இந்த விஷயங்களை முறையாக ஃபாலோ பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்தது டிசம்பர் 2021 உங்களுக்கான எண்ணியல் பலன்கள். ரொம்ப விரிவாக பார்த்தீங்க. நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னதுபடி உங்களுக்கான இலவச பொது பலன்கள் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டி எண்ணிற்கும் உங்களுடைய பெயர் எண்ணிற்குமே தருவதாக இருக்கிறேன். அதாவது உங்களுடைய தற்போதைய பெயர் எந்த அளவுக்கு உங்களுக்கு பொருந்தி இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மாத பலன்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் டேட்டா வச்சு மட்டும்தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். உங்களுடைய பிறந்த தேதி அதற்குரிய ராசி அம்சத்தின் அடிப்படையில் தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஆனால் இது தவிர உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டி எண்ணுன்னு ஒரு எண் செயல்படும், உங்களுடைய பெயர் எண்ணுங்க அவசியம். அதை நான் இலவச பொது பலன்களாக உங்களுக்கு வழங்குகிறேன். அதற்கு நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு கீழே தெரிகிற வாட்ஸ்அப் பண்ணியிருக்க அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான பெயர் அப்புறம் பிறந்த தேதி இது ரெண்டுத்தையுமே அதோட சேர்த்து அனுப்பிச்சி விடுங்க. பெயர் இனிஷியலோட அனுப்பணும், பிறந்த தேதி அனுப்பும் போதே உங்களுடைய ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சிருங்க. அதற்கு பிறகு வந்து மாற்றி அனுப்பினால் என்னால் வந்து பதில் உடனே சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய இது மாதிரியான கால்ஸ் நான் அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால, பிஸியாக இருக்கிற ஸ்கெடியூல்னால என்னால் அனுப்ப முடியாது. இதுக்கே நீங்கள் 3 டேஸ் வெயிட் பண்ணணும். எனக்கு அனுப்பிச்சிட்டு 3 டேஸ்க்குள்ளார உங்களுக்கான ரிப்ளை நான் அனுப்பிச்சி வைப்பேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.